தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களில் முகக்கவசம் அணிவது விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் தெரிவித்தார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முகக்கவசத்தை கட்டாயமாக்குவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக உதகமண்டலத்தில் 467 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு மற்றும் வெல்லம் வழங்க கோரி நாமக்கல்லில் நடைபெற்ற பிஜேபியினரின் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். பிஜேபி மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் எம் பி சத்தியமூர்த்தி, விவசாய அணி மாவட்ட தலைவர் காளியப்பன், மாநில நிர்வாகிகள் சத்யபானு, ராதிகா லோகேந்திரன், நகரத் தலைவர் சரவணன் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பரிசு தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் உள்ள விவசாயிகளிடம் பச்சரிசி கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஜேபியினர் முழக்கமிட்டனர். டெல்லியில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்த ராணுவ துணை கமாண்டர் சீனிவாசன் உடல் சொந்த ஊரில் 24 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலரை சேர்ந்த ராணுவ துணை கமாண்டர் சீனிவாசன் தில்லியில் உள்ள ராணுவ தலைமையிடத்தில் பணியாற்றி வந்தார். நெஞ்சுவலி காரணமாக நேற்று சீனிவாசன் உயிரிழந்தார். அவரது உடல் விமானம் மூலம் டெல்லியிலிருந்து திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டு அவரது சொந்த ஊரான திருக்கோவிலூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. ராணுவ அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் துணை கமாண்டர் சீனிவாசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில் துணை தலைமை கமாண்டர் சஞ்சய்குமார் தலைமையில் ராணுவ மரியாதையுடன் சீனிவாசன் உடல் தகனம் செய்யப்பட்டது. மியான்மரிலிருந்து புதுதில்லி வந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுதில்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் மியான்மரிலிருந்து வந்த விமான பயணிகளிடம் அதிகாரிகள் கொரோனா விதிமுறைகளின்படி ஆய்வு செய்தனர். அப்போது 4 பயணிகளுக்கு தொற்று அறிகுறி இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் ராம் மனோகர் லோக்கியா மருத்துவமனையில் அடுத்த கட்ட மரபணு சோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஞ்சல் துறை ஆயுள் காப்பீட்டு விற்பனை திட்டத்தில் முகவர்களாக செயல்பட விரும்புபவர்கள் நேரடி நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள அஞ்சல் துறை அழைப்பு விடுத்துள்ளது. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனைக்காக நேரடி முகவர்களை தேர்வு செய்யும் பணியில் சென்னை தலைமை அஞ்சல் அலுவலகம் ஈடுபட்டுள்ளது. நேரடி முகவர்களாக பணியாற்ற ஆர்வமுள்ளவர்கள் டிசம்பர் 30 காலை 10 மணிக்கு சென்னை அண்ணாசாலையில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகத்திற்கு நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.